வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் மருந்தையும் சமைக்காத உணவையும் குளிர்ச்சிப்படுத்தி பாதுகாத்து நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்த கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஃப்ரிட்ஜ். இன்று நம் வீட்டில் பழைய சாதம், குழம்பு, காய்கறிகள் முதல் சாக்லேட் வரை பல பொருட்களை சுமந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஃப்ரிட்ஜில் வைத்த உணவுகளை சாப்பிடுவதால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் பற்றி தெரியாமலேயே தினமும் நாம் அவற்றை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். உடனே பாதிப்பு ஏற்படுத்தாவிட்டாலும் நாளடைவில் இந்த உணவுகள் வயிற்று உபாதைகளுக்கு வழிவகுத்துவிடும். பழங்களை நறுக்கிய பிறகு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, இது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும், கிருமிகளின் தாக்கம் அதிகம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அதற்கு பதிலாக முழு பழங்களை வைத்து தேவையான போது நறுக்கி சாப்பிடலாம். வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வைத்தால் ஒரு வகையான துர்நாற்றம் ஏற்படும், அத்துடன் ஃபோலிக் ஆசிட், குவாசிட்டின் சத்துக்கள் குறைந்துவிடும். வெங்காயத்தை வெளியே வைத்திருந்தாலே போதும். சூடான உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, இதனால் அந்த சூடு ஃப்ரிட்ஜின் உட்பகுதி முழுவதும் பரவி மற்ற உணவுகளை கெட்டுப்போக வழிவகுக்கும். கோழி, ஆட்டு இறைச்சி போன்றவற்றில் பாக்டீரியா வளர்ச்சி அதிகமாக இருக்கும், அது மற்ற உணவுகளுக்கும் எளிதில் பரவக்கூடும் என்பதால் இவற்றை ஃப்ரிட்ஜில் வைப்பதை தவிர்க்க வேண்டும். இறைச்சிக்கு என தனி அறைகள் கொண்ட ஃப்ரிட்ஜ் வந்துவிட்ட அவற்றில் அசைவ உணவுகளை வைக்கலாம். ஓர் உணவுப் பொருளை நீண்ட நாட்களுக்கு வைத்திருக்கும் போது அதில் பாக்டீரியாவின் வளர்ச்சி அதிகரிக்கும். ஊறுகாய்களை நீர்படாமல் மட்டும் பாதுகாத்து வைத்தால் போதுமானது, இவற்றை ஃப்ரிட்ஜில் வைப்பதால் கெட்டுப்போய் பங்கஸ் உருவாகும். தேன் பல வருடங்கள் ஆனாலும் கெட்டுப்போகாத இயற்கை உணவு. தேனை ஃப்ரிட்ஜில் வைப்பதனால் அடர்த்தியாகி அதன் இயற்கை தன்மை இழந்துவிடும், வெளியில் வைப்பதுதான் நல்லது. பூண்டை ஃப்ரிட்ஜில் வைத்தால் அதன் சுவை குறைந்துவிடும், விரைவில் கெட்டியாகிவிடும். பூண்டை காகித பையில் போட்டு நீர்படாத இடத்தில் வைத்தாலே போதும். பிரெட்டை ஃப்ரிட்ஜில் வைத்திருந்தால் சீக்கிரமாக காய்ந்துவிடும், மாறாக காற்று புகாத பைகளில் பாதுகாப்பதே போதுமானது. டீ, காஃபி போன்ற பானங்களை ஃப்ரிட்ஜில் வைத்து விடுவார்கள் சிலர், வேண்டிய போதெல்லாம் எடுத்து சுட வைத்து குடிப்பார்கள். இது காஃபியின் சுவையை குறைத்துவிடும், சில நேரங்களில் அதில் உள்ள காஃபீன் விஷத்தன்மையை அடையவும் வாய்ப்புள்ளது. தர்பூசணி, முலாம்பழம் உள்ளிட்ட நீச்சத்து அதிகம் உள்ள பழங்களை வெளியில் வைத்தாலே போதுமானது. ஒருவேளை நறுக்கிவிட்டால் ஓரிரு நாட்கள் மட்டும் ஃப்ரிட்ஜில் வைத்திருந்து சாப்பிடலாம், அதற்கு மேல் அவை நீர்த்தன்மையை இழந்துவிடும். ஜாம் தயாரிக்கப்படும் போதே பலவிதமான பதப்படுத்தும் முறைகளை தாண்டிதான் கடைகளுக்கு வருகிறது, எனவே சீக்கிரம் கெட்டு போகாது, அதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமில்லை. கருவேப்பிலை, கொத்தமல்லி ஃப்ரிட்ஜில் வைப்பதால் விரைவில் வாடிவிடும், சத்துக்களை இழந்துவிடும். இதற்கு மாற்றாக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் இந்த உணவுகளை வைக்கலாம், இதனால் அவை சீக்கிரம் வாடாமல் இருக்கும். உருளைக்கிழங்குகளை ஃப்ரிட்ஜில் வைப்பதால் அதன் சுவை குறைந்துவிடும், உடலுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். இதற்கு மாறாக காகித பைகளில் உருளைக்கிழங்குகளை வைக்கலாம், பிளாஸ்டிக் பைகளில் வைப்பதை முற்றிலுமாக தவிர்க்கவும். இது விரைவாக காய்கறிகளை அழுகி போக செய்துவிடும். இது போன்ற தகவல்களை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.